எப்போ ஜோசியக்காரனை பார்க்குறோம், துன்பம் இருக்கும்போது ஜோசியக்காரனை பார்ப்பாங்க. நல்லா இருந்தால் போயிட்டு சர்ச்சுக்கு போகிறவங்க போகிறாங்களா தெரியல எனக்கு. நான் வந்து உண்மையிலே சொல்லிடுவேன், நல்லா இருந்தோன்னா அந்த சாமி ரூம் கூட போக மாட்டேன். இயக்கத்தை துவங்கும் போது கூட இந்த இயக்கத்திற்கு என்ன பெயரிடலாம் என்று சிந்தித்துக் கொண்டு ஒரே நேரத்தில் சொன்னேன், சமத்துவம் மக்கள் கட்சியின் சமத்துவம் மட்டும்தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். சமத்துவம் இல்லாவிட்டால் ஜெயிக்க முடியாது. ஜாதி மதத்தை கடந்து சமத்துவமாக ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லாட்டி எப்படி சாதிக்க முடியும்? நிச்சயமாக நல்லவன் ஆட்சி நாட்டை ஆள வேண்டும். அது வந்து மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, நல்லவர்கள், மக்களை புரிந்தவர்கள், மக்களுக்காக உண்மையாக சேவை செய்பவர்கள் தான் உண்மையிலே ஆட்சி புரிய வேண்டும். என்ன நடக்குது நாட்டில் தெரியாதவங்க ஆட்சி புரியக்கூடாது. உண்மையிலே இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து அடுத்த எலெக்ஷன்ல வந்து சுத்தமா எல்லார்த்தையும் தோத்து போயிருந்த. கஜா புயலுக்கு வராத பிரதமர் பிரச்சாரத்துக்கு வராங்க ஜனவரி மாசம், எவ்வளவு வேடிக்கை பாருங்க. அந்த மாதிரி நாடு வரைக்கும் இருக்கா? பிரியங்காவுடைய பிரியங்கா சோப்ரா கல்யாணத்துக்கு போவார், ஆனால் வந்து கஜா புயலில் இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வர மாட்டார். நல்லா பார்த்து சிரிப்பார், இங்கே வந்து சிரிக்கப்படும். அழுவைக்கு கூட பார்ப்பதற்கு வராத ஒரு பிரதம முதல் இருந்து கொண்டிருக்க நாட்டிலே மத துவேஷத்தை பதித்துக் கொண்டிருக்கிற விதைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஆட்சி பீடத்தில் அமரக்கூடாது நினைப்பவன் தான். நாளை நீங்கள் முதல்வராக வர வேண்டும், நாளை நீங்கள் பாராளுமன்றத்தில் செல்ல வேண்டும் என்று நீங்கள் ஜபித்திருக்கிறீர்கள் சொன்னால் நிச்சயமாக நடக்கின்ற காலம் மிக தூரத்தில் என்று நினைப்பவன் தான். ஒரு காரணம் இருக்கும், அறிவு ஆற்றல் திறமை இருப்பவர்கள் முன்னுக்கு வரணும். அறிவு ஆற்றல் திறமை இருப்பவர்களை வந்து அடையாளம் காணாமல் இருக்கின்ற சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. இங்கு இன்னும் ஜாதியை பற்றியோ மதத்தை பற்றியோ மத துவேஷத்தை பற்றியோ அந்த விதைகளை விதைத்தீர்கள் நாடு சின்ன பின்னமாகிவிடும் என்ற கருத்து இருப்பதால் தான் அதை ஆணித்தரமாக ஆழமாக சொல்கின்ற. ஆனால் ஜபம் செய்யும் போதும் நீங்கள் நினைத்து பார்க்கும் போதும் நல்லவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், சமத்துவத்தை விரும்புபவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மட்டும் ஜபியுங்கள். அது சரத்குமார் தான் வரணும்னு இல்லை, சரத்குமார் வந்துடுவான். என்னப்பா இது ஆபத் பாண்டவா அநாதைக்கு ரக்ஷகான்றீங்களே, அது வந்து கடவுள் தானே, ஈசன் தானே, அவர் பேரை சொல்கிறீங்க. இல்லைப்பா அது பழக்கமாயிடுச்சு, எதுவும் சொல்லிட்டு தூங்கினேன். அப்போ நினச்சேன் இறைவனை வந்து எல்லாரும் எல்லா நேரத்துலையும் வந்து துதிக்கவோ பார்க்கவோ பிரார்த்தனை செய்யவோ முடியாத சூழலில் ஒரு முறையாவது சொல்கிறான்னு நினச்சி பார்த்தேன். அப்போ தான் நினச்சி பார்த்தேன், நாரதர் கையில் எண்ணெயை கொடுத்து உலகத்தை சுற்றி வா. ஏன்னா ஒரு மிக சிறந்த ஒரு எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தூதர் மாதிரி ஒருத்தர் இருக்கார், என்ன மாதிரி ரொம்ப அன்பு கொண்ட ஒரு பக்திமான் இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னோன்னே நாராயணனிடம் உன்னை கீழே போய் என்னை விட பக்திமானா நாரதர் வந்து கொஞ்சம் கோவப்பட்டு போய் பார்ப்போம்னு போய் பார்த்தா அவர் விவசாயி பார்த்துருக்காங்க. அந்த விவசாயி பார்த்தா காலைல எழுந்திரிச்சார், வெளியே போனார், தோட்டத்துக்கு போனார், தண்ணி திறந்து விட்டார், விவசாயம் செஞ்சார், மத்தியானம் சாப்பிட்டார், ஒன்றுமே சொல்லலை. கடவுளை பற்றி சிந்திக்கவே இல்லை அவர். வேலையை பார்த்தாரு, வீட்டுக்கு போனார், வெளியே திண்ணையில் வந்து படுத்தார். படுக்க போகும்போது நாராயணா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அப்போ நாரதர் கேட்டாரா, என்ன சுவாமி ஒரு தடவை நாராயணான்னு சொல்லியிருக்காரு, அவர் என்னை விட பக்திமானா சதா நாராயணா நாராயணான் ஜபிச்சுட்ருக்கேனே அப்படின்னாரான். அப்போ தான் எண்ணெயை கொடுத்தா உலகத்தை சுற்றி வா அப்படின்னா, ஒரு ட்ராப் சிந்தப்படாதுனாரா, சுற்றி வந்தாரான். எவ்வளோ தடவை சொன்னேன் அப்படின்னா, ஒரு தடவை கூட சொல்லலை. ஆக மனது வந்து சில காரியத்தில் இறங்கும்போது இறைவனை நாம் வந்து சிந்தித்து கூட பார்ப்பதில்லை. எப்போ ஜோசியக்காரனை பார்க்குறோம், துன்பம் இருக்கும்போது ஜோசியக்காரனை பார்ப்பாங்க. நல்லா இருந்தால் போயிட்டு சர்ச்சுக்கு போகிறவங்க போகிறாங்களா தெரியல எனக்கு. நான் வந்து உண்மையிலே சொல்லிடுவேன், நல்லா இருந்தோன்னா அந்த சாமி ரூம் கூட போக மாட்டேன். சரி இருக்கும் பாக்கி கடவுளே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும், அங்கே போய் கும்புறதுக்கே முடியாது. ஏனால் கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்தால் கூட அதை அனைத்து மதங்களும் ஒற்றுமையாக இறைவனை நினைத்து பார்ப்பது இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் நாம் உயர முடியும் என்ற தத்துவத்தை புரிந்து கொண்டாலே போதும் இறைவன் இருக்கிறான் என்று. அந்த கிறிஸ்துவ பள்ளியில் படித்தோம்னா கேட்டகிசம் கிளாஸ் நடக்கும், அதையும் பார்த்துக்கவே மாரல் சயின்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அதன் பிறகு லயோலா கல்லூரியில் படித்தேன். லயோலா கல்லூரியில் படித்த பிறகு நான் நியூ காலேஜுக்கு போயிட்டேன். லயோலா கல்லூரியில் நல்ல மாணவனாக இருந்தனால பாதிரியார் ரெவரண்ட் ஃபாதர் குரியாக்கோ சொன்னார், சரத்குமார் யூ ஆர் பிரைட் ஸ்டூடெண்ட் ஸோ லீவ் த காலேஜ்னார். அது எதுக்காகன்றது அப்புறம் சொல்கிறேன். கல்லூரி நாட்களில் எப்படி இருந்திருப்பான் இந்த இளைஞன் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நல்ல மாணவனாக இருந்தனால் நீ வேறு கல்லூரிக்கு சென்று விடுன்னு சொன்ன காரணத்தினால் நான் இஸ்லாமிய சகோதரனான
நான் அப்பளோ அனிஃபா அவர்கள் சொந்தக்காரர்கள் நடத்தி கொடுக்க நியூ கால் புதுக்குள்ளே போய் சேர்ந்துட்டேன். அது என்னை பொறுத்தவரை எல்லார் கையிலையும் ஓட ரத்தம் வந்து சிவப்பு நிறத்தெலாம் இருக்குது. இறைவன் படைப்பு நாம் அனைவரும் ஒன்றுன்ற தத்துவத்தை மட்டும்தான் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற தத்துவத்தை கொண்டவர் தான் சமத்துவம். ஆகவேதான் இயக்கத்தை துவங்கும் போது கூட இந்த இயக்கத்திற்கு என்ன பெயரிடலாம் என்று சிந்தித்துக் கொண்டு ஒரே நேரத்தில் சொன்னேன், சமத்துவ மக்கள் கட்சியின் வைங்க, சமத்துவம் மட்டும்தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். சமத்துவம் இல்லாவிட்டால் ஜெயிக்க முடியாது. ஜாதி மதத்தை கடந்து சமத்துவமாக ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லாட்டி எப்படி சாதிக்க முடியும்? ரத்தம் கொடுக்கும் போது ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணோன்னா எந்த ஜாதியை சேர்ந்தவங்க கொடுக்குறாங்க, எந்த மதத்தை சேர்ந்தவங்க கொடுக்குறாங்கன்னு கேட்குறீங்க இல்லையே. அங்கே மதம் வருவதில்லை, ஜாதி வருவதில்லை, ஆக சமத்துவம். அந்த சமத்துவம் தலைக்க வேண்டும் என்று அனைவரும் பேசும்போது உண்மையிலே எனக்கு வந்து மகிழ்ச்சியாக இருந்தது. சில சமயம் சில பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க இந்த பேரை வந்து இன்று இருக்கிற கட்சிகளுடைய பேரை சேர்த்து வைத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வேண்டாம், கழகம் உண்டு ஆயிரும் அப்படின்னேன். இல்லை இல்லை, காப்பி அடித்த மாதிரி வரும் அந்த கழகத்தை சொல்கிறேன். லா லா மாறிவிட்டது அங்கு. அதனால் என்னை பொறுத்தவரைக்கும் சமத்துவம் தான் நல்லாயிருக்குன்ற ஒரு எண்ணத்தை கொண்டவன் நான். எல்லாரும் பல லட்சம் ஜபங்களை பண்ணிக்கொண்டு இறைவனை துதித்து கொண்டிருக்கிறீர்கள், சதா நினச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக இல்லை, நீங்கள் ஜபிப்பது பிறருக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், பிறர் சிறப்பாக வாழ வேண்டும் என்று ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நல்லா இருக்கணும் மட்டும்தான் இல்லை, மற்றவங்க நல்லா இருக்கணும் நீங்கள் ஜபிச்சு கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நீங்கள் வருத்தி கொண்டு மற்றவர்கள் சிறப்பாக வாழ வேண்டும் ஜபித்து, இன்று நாங்கள் நிற சிறப்பாக இருக்க வேண்டும், எங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும், நாளை நீங்கள் முதல்வராக வர வேண்டும், நாளை நீங்கள் பாராளுமன்றத்தில் செல்ல வேண்டும் என்று நீங்கள் ஜபித்திருக்கிறீர்கள் சொன்னால் நிச்சயமாக அது நடக்கின்ற காலம் மிக தூரத்தில் என்று நினைப்பவன் நான். அரசியல் பேச மாட்டேன், இருந்தாலும் சில சமயங்களில் எதற்காக கூடியிருக்கிறோம் என்பதை மட்டும் சிந்தித்து பார்த்து கொண்டே இருப்பேன். ஒரு காரணம் இருக்கும், அறிவு ஆற்றல் திறமை இருப்பவர்கள் முன்னுக்கு வரணும். அறிவு ஆற்றல் திறமை இருப்பவர்களையும் வந்து அடையாளம் காணாமல் இருக்கின்ற சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. அது தெரிகின்ற சூழல் நிச்சயமாக இங்கே அனீஃபா அவர்களும் ரவர் பாதிரியார்கள் அனைவரும் சொல்லும் போது நிச்சயமாக நல்லவன் ஆட்சி நாட்டை ஆள வேண்டும். அது வந்து மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, நல்லவர்கள், மக்களை புரிந்தவர்கள், மக்களுக்காக உண்மையாக சேவை செய்பவர்கள் தான் உண்மையிலே ஆட்சி புரியும். என்ன நடக்குது நாட்டில் தெரியாதவங்களும் ஆட்சி புரியக்கூடாது. உண்மையிலே இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து அடுத்த எலெக்ஷனில் வந்து சுத்தமாக எல்லாத்தையும் தோற்று போயிடணும். கஜா புயலுக்கு வராத முதல் கஜா புயலுக்கு வராத பிரதமர் பிரச்சாரத்துக்கு வர்றாராம் ஜனவரி மாதம். எவ்வளோ ஒரு வேடிக்கை பாருங்க, இந்த மாதிரி நாடு வரைக்கும் இருக்கா. பிரியங்கா சோப்ரா கல்யாணத்துக்கு போவார், ஆனால் வந்து கஜா புயலில் இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வர மாட்டார். ஆனால் நல்லா பார்த்து சிரிப்பார், இங்கே வந்து சிரிக்கக்கூடாது. அழுவைக்கு கூட பார்ப்பதற்கு வராத ஒரு பிரதம மந்திரி இருந்து கொண்டிருக்க நாட்டிலே மத துவேஷத்தை பதித்துக் கொண்டிருக்கிற விதைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஆட்சி பீடத்தில் அமரக்கூடாது நினைப்பவன் நான். அது கிறிஸ்துவ சகோதரர் வந்திருப்பதாலும் என் இஸ்லாமிய சகோதரர் வந்திருப்பதாலும் சொல்லல, என்னை பொறுத்தவரை சமத்துவத்தை யார் விரும்பாமல் இருக்கிறார்களோ அவர் ஆட்சி பீடத்தில் அமரக்கூடாது. சமத்துவம் தான் தலைக்கணும். இன்று புதிதாக இந்துத்துவா தான் எனக்கு அப்படின்னு சொல்லும் போது வேதனையா இருக்கு. என்னுடைய சகோதரர் அனிப்பா தினமும் என் வீட்டுக்கு வருபவர், சிக்கந்தர் என்பவர் வீட்டுக்கு வருபவர், நாளை அவரை பார்த்து நீங்க வரக்கூடாது, இது இந்துஸ்தான் என்று நான் சொல்கின்ற அளவுக்கு நான் வரவில்லை. இந்துஸ்தானை அன்னைக்கு வச்சிருக்கணும், இந்துஸ்தான் அன்னைக்கு நீங்கள் பிரித்து பார்த்திருக்க வேண்டும். இது இந்துக்களுக்கான ஒரு தேசம் என்று அன்று சொல்லியிருக்க வேண்டும். இன்று சொல்கின்ற நேரம் இது அல்ல. பொருளாதார ரீதியில் நாம் உயர்ந்து கொண்டிருக்கும் போது நாடு சிறப்பாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம் என்ற அடிப்படையில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அதுதான் முக்கியம். இங்கே இன்று ஜாதியை பற்றியோ மதத்தை பற்றியோ மத துவேஷத்தை பற்றியோ அந்த விதைகளை விதைத்தீர்கள்னா நாடு சின்ன பின்னமாகிவிடும் என்ற கருத்து இருப்பதால் தான் அதை ஆணித்தரமாக ஆழமாக சொல்கின்றேன். ஆனால் ஜபம் செய்யும் போதும் நீங்கள் நினைத்து பார்க்கும் போதும் நல்லவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், சமத்துவத்தை விரும்புபவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மட்டும் ஜபியுங்கள். சரத்குமார் தான் வரணும்னு இல்லை, சரத்குமார் வந்துடுவான். அதே ஒரு சில ஒரு ரெண்டு கதையை மட்டும், இந்த நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரமாக நான் பல இடத்துல இந்த கதையை சொல்லியிருக்கேன். சுமைகள், பழுக்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாம் வரும்போது மனிதன் துவண்டு போகிறான். நீ பார்த்து இளைஞர்களுக்கெல்லாம் நீங்கள் ஜபிக்கும் போது சாதாரண விஷயத்துக்கு தற்கொலை பண்ணிக்கிறாங்க, பிறகு மாய்த்து கொள்கிறார்கள். சின்ன சின்ன விஷயம் அப்படி பார்த்தா இன்று நான் இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நான் பட்ட வேதனையும் சோதனையும் தோல்விகளும் சந்தித்து 1000 முறை நான் தற்கொலை பண்ணியிருக்கணும். உண்மையில் 70 அடியிலிருந்து கீழே விழுந்திருக்கேன், கழுத்து எலும்பு உடைஞ்சிருக்கு, இடுப்பில் இருக்க எலும்பு வச்சு 2 பிளேட்டு வச்சு 4 ஸ்க்ரூ வச்சு என் கழுத்தை நிற்க வச்சுருக்காங்க. நான் ஒரு இரும்பு மனிதன், அதன் பிறகு நடிக்க முடியாதுனாங்க, அதெல்லாம் சொன்ன இது பண்ண முடியாது, குதிக்க கூடாதுனாங்க, பண்ணிட்டு தான் இருக்கேன். தன்னம்பிக்கை இருக்கிறது. ஆக என்னை பொறுத்தவரை
நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை தான் நம்மளெல்லாம் ஒன்று சேர்த்துருக்கு. அந்த நம்பிக்கைக்கு மட்டும் ஒரு ரெண்டு கதையை மட்டும் சொல்லி நான் நேரத்தின் அருமைங்கிறது அதிகமாக பேச நினைத்தாலும், ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு போட்டு கிறிஸ்துவ மாநாடாக இருந்தாலும் சரி, அண்ணா நடத்துகின்ற இஸ்லாமிய சபை மாநாடாக இருந்தாலும் சரி, இனி வரும் காலங்களில் பெரிய சபைகளில் நீங்கள் நடத்துகின்ற விழாக்களில் நான் கலந்து கொள்வேன் என்று உறுதியளித்து அந்த நேரத்தில், ஏன்னா ஒற்றுமையை வளர்க்க வேண்டும், சமத்துவத்தை வளர்க்க வேண்டும், நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக சமத்துவம் தெளிக்க வேண்டும். அந்த சமத்துவத்தை பரப்புகின்ற ஒரு இயக்கமாக நாங்கள் இருப்பதால் அந்த சமத்துவத்தை விரும்புகின்றேன். அரசியல் பேசுகின்ற இடத்து அரசியல் பேசுவோம், ஆனால் அரசியல் விட தர் ஷுட் பி மோர் கவர்னன்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லணும். எங்கே வந்து அரசியலை பயன்படுத்த வேண்டும், எங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டியை பயன்படுத்தணுன்றதை பிரித்து பார்க்க வேண்டும். எல்லாத்துலேயுமே அரசியல் பார்க்கக்கூடாது. ஆக ரெண்டே ரெண்டு கதை. ஒன்று, இயேசு கிறிஸ்துவை பற்றி யார் மீது நம்பிக்கை இல்லையோ, நம்பிக்கை எப்படி வளர்த்தான், நம்பிக்கை எப்படி அவனுக்கு பிறந்தது என்று சொல்லும்போது இயேசுவை சிந்தித்து பார்ப்பதற்கு ஒரு கதை வைத்திருக்கின்றேன். ஒரு ஒலிம்பிக் டைவர், நீச்சல் குளத்தில் வந்து மேலே உயரிலிருந்து குதிப்பவர், அவர் வந்து ஒரு ஒலிம்பிக்ஸ் பல முறை போய் தோல்வி கண்டு விட்டார். ஃப்ரெண்டு சொல்கிறார், இந்த ஒரு ஒலிம்பிக்ஸ் கிட்டே வந்துருச்சு, நீங்கள் வந்து கோ டு அ சர்ச், ப்ரே டு லார்ட் ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு தான் நம்பிக்கையிலே சகோதரா, என்னுடைய உழைப்பின் மீதும் என்னுடைய முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேனே, எதற்காக என்னை துதிக்க சொல்கிறா, எதுக்காக நான் போய் நான் வந்து விருப்பமில்லாத ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறா என்று கேட்கிறார். இல்லை, நீ வந்து ஒரு தடவை எனக்காக சர்ச்சு போய் ப்ரே டு லார்ட் ஜீசஸ் யூ வில் சக்சீட் அண்ட் வின் அ கோல்டு மெடல் அப்படின்னு சொல்கிறார். அது மைண்டில் ஏற்றிக்கிட்டார், ஆனால் அதை வந்து பெரிய கருத்தாகவும் எடுத்துக்கல, அது உள்வாங்கினதாகவும் தெரியல. ஒரு நாள் இரவு ஒரு சின்ன ஒரு ஒளி விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருக்க இரவில் ஒலிம்பிக்ஸ் நெருங்கி கொண்டிருக்கிறது, பயிற்சி பண்ண வேணும்னு சொல்லி அந்த மேலே உயரத்தில் போய் நின்று ஸ்விம்மிங் பூலில் போய் டைவ் பண்ணுறதுக்கு கையை நீட்டினார். அந்த சின்ன ஒளி விளக்கில் ஒரு கிராஸோட சிம்பிள் தெரியுது. கையை நீட்டணும், அந்த வெளிச்சத்தில் பார்த்தா ஒரு கிராஸ் பார்த்தான். திடீரென்று இந்த நண்பன் சொன்னது அவனுக்கு மனசில் வந்துச்சு, ப்ரே டு லார்ட் ஜீசஸ் சொன்னாரன்னு சொல்லி. அட் தட் மோமெண்ட் ஹி நீல்ஸ் டவுன் அண்ட் சேஸ் லார்ட் ஜீசஸ், என்னுடைய வெற்றி, என்னுடைய முயற்சி வெற்றியாக வேண்டும் என்று சொல்லி குதிக்க போகும்போது, அன்று என்னென்னா ஸ்விம்மிங் பூல்லேருந்து தண்ணியெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தி காலையில் திரும்பி நிரப்புறதுக்கு இரவு நேரத்தில் வந்து வாட்ச்மேன் லைட்டை போடுறான். அப்போ தான் இரவு நேரம்னா ஒரே ஒரு ஒளி விளக்கு மேலே போய் நிற்கிறது மட்டும் தான் இருந்திருக்கு. குதிக்க போனால் தண்ணி இல்லை. த டைம் யூ நீல் டவுன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லார்ட் ஜீசஸ் லைஃப் வில் பி சேவ். அப்போ அங்கு புரிந்து கொண்டான், இறைவனிடம் நீ மண்டியிட்டு உனக்கு எதை கேட்டாலும் இறைவனிடம் கேட்டு பாருங்கள், அவர் இல்லை என்று சொல்வதே இல்லை என்று பாடுகின்ற பாடலை போல் இறைவன் என்று ஒரு சக்தி இருந்து கொண்டிருக்கிறது நாட்டில், உலகத்தில் இருந்துட்டு எல்லா இடத்துலையும் பகுதியில். இறை நம்பிக்கை என்பது மிக மிக அவசியம். அதுதான் இட் மேக்ஸ் அ டோட்டல் ஹியூமன் பீயிங், ஒரு நல்ல மனிதனாக. நான் கூட பல பேர் வந்து ரசிக மன்ற தளத்தில் இருக்கோன்னு சொல்கிறாங்களே, என்னப்பா நீ போயிட்டு பாலபிஷேகம் பண்ணுற, மிட்டாய் கொடுக்குற, பட்டாசு போடுறீங்க, உன் தலைவன் உன்னுடைய நடிகர் என்னையா உங்களுக்கு பண்ணுறான்னு கேட்டால் நல்ல மனிதனாக உருவாக்கி கொண்டிருக்கிறான் என்று போய் சொல்லுங்க. இந்த துன்பங்கள் வரும்போது அந்த சுமையை எப்படி தாங்க வேண்டும் என்பது என்னிடம் பலரும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஐ கேன் ப்ளோ மை ஓன் ட்ரம்பெட் ஆன் தட் பிகாஸ் ஐ ஹவ் கான் த்ரூ லாட் ஆஃப் பெயின் இன் மை லைஃப். நிறைய தோல்விகளை சந்திச்சிட்டேன், பல தோல்விகளை சந்தித்தவன் நான். அந்த தோல்விகளை எல்லாம் அனுபவமாக எடுத்துக்கொண்டு நிதானமாக பயந்து கொண்டிருப்பான். ஆறு வந்து கரை புரண்டு ஓடுகின்ற ஆற்று வெள்ளம், காட்டாற்று வெள்ளம் அடங்கிவிடும், ஆனால் அமைதியாக பாய்கின்ற நதி ஆழமாக பயந்து கொண்டிருக்கும். தெரியாது, உலக வெளியே தெரியாது, சலசலப்பாமல் போயிட்டுருக்கும். அதுதான் சமத்துவம், மக்கள் கட்சி.